மகிழை பாட மனம் மகிழும் கடற்கரை ஓரத்தில் வாழ்கின்ற எங்கள் கண்மகிழை பாட மனம் மகிழும் அழுதாலும் தொழுதாலும் போற்றாத நாளில்லை அழுதாலும் தொழுதாலும் போற்றாத நாளில்லை வானில் உதித்தவளே மண்ணில் வாழ்ந்தவளே கண்மகிழை பாட மனம் மகிழும் கடற்கரை ஓரத்தில் வாழ்கின்ற எங்கள் கண்மகிழை பாட மனம் மகிழும் சருதியாய் வந்திடும் சங்கடங்கள் தீட்டிட குழந்தையாய் வந்த என் குடும்பத்தின் தீபமே சருதியாய் வந்திடும் சங்கடங்கள் தீட்டிட குழந்தையாய் வந்த என் குடும்பத்தின் தீபமே ஐந்து தலை நாகம் குடை பிடிக்க அருளுடன் தோன்றினாய் கண்ணகியே உங்கையூர் கண்ணகியே கடல் கடந்து வந்தவளே நெஞ்சிலும் த திருநாமம் பழிகிறதே பூனை போல இங்கு துணையாரம்மா உலகினில் நீயின்றி துணையேதம்மா பூனை போல இங்கு துணையாரம்மா உலகினில் நீயின்றி துணையேதம்மா கண்மகிழை பாட மனம் மகிழும் கடற்கரை ஓரத்தில் வாழ்கின்ற எங்கள் கண்மகிழை பாட மனம் மகிழும் கதி என்று உன்னை நாட கருணை செய்வாய் கதி நீயே ராஜேசாரி தாயே சரணம் கதி என்று உன்னை நாட கருணை செய்வாய் கதி நீயே ராஜேசாரி தாயே சரணம் அகவரம் இரண்டிலும் இன்பமே காண உனை நாடி வருவேனின் அன்பு தாயே அழியாத வரம் தந்து காத்திடுவாய் கண்ணகியே அழகான இசையிற்கு இசைந்திடும் கண்ணகியே உனை போல இங்கு துணையாரம்மா உலகினில் நீயின்றி துணையேதம்மா உனை போல இங்கு துணையாரம்மா உலகினில் நீயின்றி துணையேதம்மா கண்மகிழை பாட மனம் மகிழும் கடற்கரை ஓரத்தில் வாழ்கின்ற எங்கள் கண்மகிழை Yeah.
ஆதிராமி ப்ரோபியா கவனாந்தன் தேவானாம் கவனாந்தன் ராக்ஷயாம் குரு வெண்டா ரவுந்தத தேவதா கவனாந்தன் சுகம் பகத கல்யாணம் ஆரோக்கியங்கள் நிர்மலா இவம் ஆதிரமி மாவாக்கிய லட்சுமி ராஷ்டிரி ஓங்காங்கோம் கடவத்யாந்தராயமா கடவதிமுத்தேமா கடவதயனமா இதான Thank you.
அனைவருடைய கரகோஷங்களோடும் அவர்களுடைய ஆலய பரிபாலனைகளை இந்த வேளையிலே சந்தோஷப்படுத்தி கொண்டும் அனைவருடைய இந்த வாழ்த்துக்கள் அவர்களை மென்மேலும் இங்கே ஆலய திருப்பணி செய்ய இருப்பதனால் அதற்கும் அங்கே வழி சமைக்கும் என அனைவருக்கும் நன்றி பாராட்டியும் அம்பிகையினுடைய இந்த நுழைவாய் கோவிலத்திலே இன்றைய தினம் திருப்புழா செய்வதற்காக கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இறைவனுடைய திருவருள் நிறைவாக கிடைக்க ஆனைமுகனுடைய திருவடியையும் ராஜராஜேஸ்வரருடைய திருவடியையும் கண்ணகா பரமேஸ்வரியையும் வணங்கி இங்கே வந்திருக்கின்ற அனைவர்களையும் அன்பு கரம் நீட்டி வருக வருக என நல்வாழ்த்துக்கள் தெரிவித்து வணக்கங்கள் தெரிவித்து வரவேற்று இந்த பெருமுயற்சியோடு இன்றைய தினம் இந்த நுழைவாயில் கோபுரத்தை நான் நினைக்கின்றேன் இலங்கையிலேயே இருக்கின்ற ஆலயங்களினால் அமைக்கப்பட்ட மிக பெரிய ராஜ அதிகம்பீரமான நுழைவாயில் கோபுரம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். அத்தகைய பெருமை அனைத்தையும் புங்குடுதீவு மக்கள் தங்கள் பக்கம் வாங்கி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களுடைய இந்த பேரன்பான முயற்சி அவர்களை மென்மேலும் இங்கே சிறந்தோங்க செய்ய இருக்கின்றது. இன்றைய நல்ல நாளிலே அம்பிகையினுடைய ஆலயத்தை பாலஸ்தாபனம் செய்து கும்பாபிஷேகம் செய்வதற்காக இன்றைய பாலஸ்தாபனத்துக்குரிய கர்மாரம்பங்களையும் இன்றைய நல்ல நாளிலே செய்வதற்கு அம்பிகை அனுக்கிரகம் செய்திருக்கின்றாள் என்கின்ற இந்த நல்ல விஷயத்தையும் தெரிவித்து மேலும் இங்கே எங்களுடைய இந்த பணியை செய்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து பாராட்டு தெரிவித்தும் தொடர்ந்தும் இங்கே எங்களுடைய ஆக்கிட்டேக் அவர்கள் சிறந்த இரண்டு மூன்று வார்த்தைகளை சொல்லி இன்சொற்பேசி
நிறைந்த சிறந்த வலையிலே எவ்வாறெல்லாம் இதை டிசைன் செய்தோம் எவ்வாறு இதை கட்டி முடித்தோம் என்கின்ற அவர்களுடைய அந்த அனுபவங்களையும் பகிர்ந்தும் மேலும் எங்களுக்கும் இந்த மேலாண்மையான இந்த உரையை தர வேண்டும் என்று அவருடைய அவரை அன்பாக வேண்டிக் கொண்டும் மேலும் இந்த பணியை செய்து முடித்த அனைத்து உள்ளங்களுக்கும் இறை அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஆசி கூறி அமைகின்றேன். நன்றி. அம்பிகையினுடைய பாதங்களை பணிந்து வணங்கி இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்விலே வருகை தந்திருக்கக்கூடிய அம்பாளினுடைய அடியார்கள், அன்பர்கள், அரச உயரதிகாரிகள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். எமது மண்ணின் பாரம்பரியம், கலாச்சாரம், கட்டிடக்கலை என்பன மிகவும் தொன்மையானவை, பழமையானவை, உலகத்திலேயே ஆதியானவை என்று குறிப்பிடக்கூடியவை. அந்த வகையிலே சிதைந்து போயிருந்த எமது மண் இப்போது புது பொலிவு பெற்று மங்களமாக மலர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே ஸ்ரீ கண்ணகைபுரம் இன்று கோலாகலமாக புது பொலிவுடன் எமது தாய் திருநாட்டிலேயே மிகவும் பிரம்மாண்டமான வீதி வளவை, அதாவது இதனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் சாதாரண வீதி வளைவு என்ற வரைவிலக்கணக்கத்துக்கு அப்பால் முகப்பு கோபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வார்த்தைக்குள் இந்த கட்டமைப்பு வந்திருக்கின்றது. இது தமிழர்களுடைய தொன்மையான தெருமூடி மடம் என்ற கருதுகோளின் நவீன கால தேவைக்கேற்ப அடுத்த தலைமுறைக்கு அவர்களுடைய தேவைகளுக்கும் ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த வீதி முகப்பு கோபுரத்தின் இருமருங்கும் சுமார் 100 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய வசதிகள், அழகாக சூழலை இயற்கையை ரசிக்கக்கூடிய வசதிகள், வாகன தரிப்பிட வசதிகள் என அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது சுமார் 47 அடி உயரம், 27 அடி அகலம், 95 அடி நீளமும் கொண்ட பிரம்மாண்டமான கட்டமைப்பாகும். திராவிடர் கட்டிடக்கலை அம்சங்களின் தொகுப்பாக நவீன கால தேவைக்கேற்றவாறு மிகுந்த பொருட்செலவின் மத்தியில் அன்பர் ஒருவருடைய பெரும் பங்களிப்பின் நிமித்தம் என்று எமது மண்ணின் அடையாளமாக தலை நிமிந்து நிற்கின்றது. இந்த சிறப்புகள், பெருமைகள் எல்லாம் எமக்குரியவை அல்ல. இந்த மண்ணையே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எம்மையெல்லாம் ஆட்டுவிக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய அனுக்கிரகம், அவர்களுடைய திருவருளால் எமது கரங்களூடாக இது அமைந்திருக்கின்றதை ஒழிய இதில் நாம் வெறும் கருவிகளாக செயற்பட்டிருக்கின்றோமே ஒழிய வேறு எந்த வகையிலும் நாம் இதை சாதித்து விடவில்லை. அந்த வகையிலே இங்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி இதன் கட்டுமான பணியில் எமக்கு மிகுந்த ஒத்தாசை உதவிகள் புரிந்த ஸ்தபதி வினோஸ்ரீ அவர்களுக்கும் அவர்களுடைய அணியினர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது வடிவமைப்பு காலத்துக்கு காலம், இது சுமார் 2 வருடங்களாக நடைபெற்ற பெரும் கைங்கரியம். இதிலே நாம் ஆரம்ப காலத்தில் கோயில் தலைவர் அவர்களுடனான கலந்தாலோசனை நடைபெற்ற வேளையில் சாதாரணமான வீதி வளைவு என்ற வார்த்தைக்குள் இதனை ஆரம்பித்து இன்று பிரம்மாண்டமாக முடித்தோம். அதன் கட்டமைப்பு ஒழுங்கான முறையில் நிர்மாணிப்பதற்கு சபதி வினோஸ்ரீ அவர்கள் தங்களால் இயன்ற ஒத்துழைப்பை தமது அணியினருடன் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. மற்றும் அரச அதிகாரிகள், இலங்கை மின்சார சபை சார்ந்தவர்கள் மற்றும் கிராம சபை உத்தியோகத்தர்கள் அவர்கள் தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியமை,
இங்கே நாம் சிறப்பாக குறிப்பிட்டு எனது சிட்டுரையை முடித்துக்கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். எமது நிர்மாண பணிக்கு பொறுப்பாக இருந்த ஸ்தபதி வினோஸ்ரீ கனகலிங்கம் அவர்கள் ஆலயத்தலைவர் அவர்களால் கௌரவிக்கப்படுகின்றார். அணியில் இந்த கட்டுமானத்தை இந்த இடத்திலே நின்று செயற்படுத்தியவர்கள் கௌரவிக்கப்பட உள்ளார்கள். செய்கின்றோம். அந்த வகையில் அடுத்த நிகழ்வாக இப்பொழுது இந்த முகப்பு கோபுரத்தினூடாக வாகனங்கள் தமது பயணத்தை தொடங்க உள்ளன. Oh,